வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தல் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகற்சேவகா என்று துருநீர் அணிபோர்க்குமேவ வராதேவினை வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகனு கரகரோ கரா முருகா. புதுயுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி, உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷகலாரத்ன மகேஷர். அற்புதமாக நடக்கக்கூடிய ஸ்ரீயந்திரம் வகுப்பு ஒன்று, நிறைய பேர் பங்கு பெற்றிருக்காங்க. பைரவம் என் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை தந்தது. நீங்கள் இந்த முருகாசேஸ் யூடியூப் சேனலில் நிறையா பேருக்கு அதை பற்றிய விஷயங்கள்லாம் ரொம்ப அழகாக கொடுத்துருப்பாங்க. சார் என்ன சார், உங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் கேட்டுகிட்டே இருக்கோம், அப்பாயின்மெண்ட் லேட்டாக கொடுத்துட்டுருக்காங்களே சார். ஃபுல்லாக அப்பாயின்மெண்ட் வந்து நிறைய பேர் பார்த்துட்டுருக்காங்காட்டி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தருக்கா நம்ம வந்து அலாட் பண்ணி கொடுத்துட்டுருக்கோம். கவலையப்படாதீங்க, எல்லாத்துக்கும் இந்த வகுப்பு, அதுவும் இல்லாமல் இந்த பைரவம் வகுப்பு வச்சுருந்தோம், அதே மாதிரி சிவசூத்திரம் வகுப்பு வச்சுருந்தோம், அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ரீயந்திரம் இந்த வகுப்பு வச்சுருக்கோம் இல்லையா, நிறையா பேர் அதுலேயும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஆக ஒவ்வொருத்தருக்காக நம்ம வந்து அவங்க அப்பாயின்மெண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி நிறுத்தி கொடுத்துட்ருக்காங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய 24ஆம் தேதி பௌர்ணமி வியாழக்கிழமை துர்கா சப்தசதி பாராயணம். சார் நான் எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் எங்கள் வீட்டில் போய் என்னோடய அம்மாட்ட நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எனக்கு ஒரு காரியத்தை செய்து கொடுத்துருவாங்க. அவங்க ரெண்டு வார்த்தை தான் சொல்லுவாங்க, அது எனக்கு மனசு ஆறுதல் கொடுக்கும் சார், மனசில் இருக்கிற கஷ்டம் பூரா போகும். இப்படி எத்தனை பேர் நினைப்பீங்க, அதே தான். நம்ம கேட்கக்கூடிய விஷயங்களை தெய்வத்துக்கிட்ட ஒப்படைக்கணும், அந்த தாய்கிட்ட ஒப்படைச்சா போதும், அவள் பார்த்துப்பா. அது கூட சேர்ந்து ராஜ மாதங்கி ஜபம். இந்த ராஜ மாதங்கி ஜபம் ஸ்பெசிஃபிக்காக தொழில் வேலை இன்செக்யூர்டாக இருக்கும் சார், எனக்கு என்னமோ தெரில, இதெல்லாம் நிலைக்குமா நிலைக்காத தெரில, நான் நல்லா வரணும் சார். ராஜ மாதங்கி ஜபத்தை கூட சேர்ந்து நம்ம இந்த வந்து துர்கா சப்தசதி பாராயணம் கூட்டு பிரார்த்தனை. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் சக்தின்னு நான் எப்போவுமே சொல்லுவேன், நீங்கள் ஒரு சக்தி, நான் ஒரு சக்தி, இன்னொருத்தர் ஒரு சக்தி, இன்னொருத்தர் ஒரு சக்தி, இந்த சக்திகள்லாம் சேர்ந்து இருக்கும்பொழுது பல தீபங்களை சேர்த்து ஏற்றும்போது அது அகண்டா தீபமாக மிகப்பெரிய அக்னி பிழம்பாக மாறுங்கிறது உண்மை. இதுதான் கூட்டு பிரார்த்தனையில் இருக்கக்கூடிய சக்திங்க. இந்த பௌர்ணமி இன்றைக்கி நம்ம பண்ணுவோம், இந்த உலகத்தில் நோயற்ற வாழ்வை நாம் வாழ்வோம். வெளிநாட்டிலேருந்து வெளியூர்லேருந்து நிறையா பேர் சொல்கிறாங்க, சார் என் ஊர் அங்கே கஷ்டப்படுது பார்த்தா எனக்கே கஷ்டமாக இருக்குது, எல்லாருக்கும் நல்லா ஆனால் சார்னு நிறையா பேர் யுஎஸ்லேருந்து சிங்கப்பூர்லேருந்து வேண்டின்னு இருக்காங்க. அதே போன்று நாமும் வேண்டிக் கொள்வோம், நல்ல மாற்றத்தை நோக்கி நம்முடைய பயணத்தை தொடர்வோம். சரி, இன்றைய தினத்தில் நம்ம வந்து ஆன்மீக டிப்ஸ் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, பொதுவாக வீட்டில் நான் நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன், கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு சொல்லிட்டு இருக்கிறவா ரெண்டு மூணு விஷயத்தை பயன்படுத்த நான் பார்த்துருப்பேன். ஒன்று, அவங்களுடைய வீட்டு வாசலில் பார்த்துட்டேன்னா அந்த ஸ்லிப்பர்ஸ் வச்சுட்ருக்கக்கூடிய இதெல்லாம் பார்த்துட்டேன்னா அலங்கோலமாக வச்சுருக்கிறத நான் பார்த்துருக்கேன், அலங்கோலமாக வச்சுருக்கிறத அந்த ஆஃபீஸ்லேயும் சரி அந்த வீடுகள்லேயும் சரி. ஒன்று, வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இரவு தூங்கி எழுந்திரிச்ச அந்த பெட்ஷீட்டு அந்த 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 படுக்கை அறையுடைய விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இறச்சி வைக்கிறத நான் பார்த்துருக்கேன். எந்த இடத்துலலாம் அந்த டிசிப்ளின் கம்மியாக இருக்கோ, எந்த இடத்துலலாம் இந்த விஷயங்கள்லாம் குறைவாக இருக்கோ, அந்த இடத்துலலாம் நிறையா பேர் நிறையா சங்கடங்கள் நிறையா பிரச்சனைகளை பற்றி பேசுகிறத நான் பார்த்துருக்கேன். சார் வீடுனா குப்பையாக இருக்கிறது தான் செய்யும், அப்படியெல்லாம் சொல்லவே சொல்லப்படாது. வீட்டில் குப்பையாக இருக்கக்கூடாது, குப்பையை வந்து மாற்றி இது பண்ணிக்கணும். நான் என்னுடைய லைஃப்பில் இந்த ரெண்டு விஷயத்தையும் கடந்து வந்திருக்கேன், அதாவது ரொம்ப எடுத்ததை அங்கேயே போட்டு அப்படியே மெஸ்ஸாக வச்சுருக்கிறதையும் நான் பார்த்துருக்கேன், அதே சமயத்தில் நீட்டாக எடுத்து வைக்கணும் பார்க்குறேன். ரெண்டுலேயும் இருக்கக்கூடிய வித்தியாசம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கு மனதளவில், என்னுடைய மாற்றத்துலேயும் நிறையா மாற்றத்தை கொடுத்துருக்கு. ரொம்ப வருஷமாக இப்போ இதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் உங்களை ஃபாலோ பண்ணி பாருங்கள், சின்ன விஷயந்தான் அது பெரிய புரிதலை கொடுக்கும். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த ஷூட்டுக்கு நான் ஒரு தடவை வரும்பொழுது மாஸ்க், இந்த மாஸ்க்கை வந்து ஒரு இடத்துல இப்படி வச்சுட்டேன். இப்போ எனக்கு தெரிஞ்சவங்க அவங்க பார்த்து சொல்கிறாங்க, சார் மாஸ்க்கை இப்படி வைக்கிறே இல்லை சார், அதுக்கப்புறம் திருப்பி முகத்தில் மாட்டுறது என்ன பிரயோஜனம்னாங்க. பாருங்கள், சிம்பிள் விஷயந்தான், நான் எனக்கு அந்த மாஸ்க்கினுடைய முக்கியத்துவம் தெரியும், தெரிஞ்சுட்டும் அப்படி வச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயம் எனக்கு ஒரு பெரிய ஆமாம் இல்லை கரெக்ட் இல்லை, அப்போ அந்த மாற்றுறதுல என்ன பிரயோஜனம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பித்தேன். அப்போ வைக்கும் பொழுது கீழே புஸ்தகத்தை வச்சோ இல்லையா, முக்கியமான இதை வச்சோ அது மேலே வைக்கணும்,
அப்படிங்கிறத யோசித்தேன். இந்த மாதிரி லைஃப்பில் நிறையா விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் சொல்ல 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 நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றம் கொடுக்குற மாதிரி, நான் நிறையா கஷ்டப்படுறோம், நான் பிரச்சனை இருக்குது, எனக்கு அந்த ப்ராப்ளம் இந்த ப்ராப்ளம்னு சொல்லும்போது இந்த டிசிப்ளின் நமக்கு வந்துடுதுன்னா அந்த ப்ராப்ளம் நெகட்டிவிட்டி நம்மக்கிட்டேருந்து கொஞ்சம் போயிடுதுங்க. அந்த கொஞ்சம் போயிடுதுனாலே பாசிட்டிவிட்டி வந்துடுங்க. பாசிட்டிவிட்டி வந்துடுதுனாலே கஷ்டங்கள் நம்மளை விட்டு போகுதுங்கிறத யதார்த்தமாக ப்ராக்டிக்கலாக நம்மளை பார்க்க முடியுது. இன்றைக்கி ஆன்மீக டிப்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். சரி, இன்றைய தினத்தில் நேற்று நம்ம கேட்ட கேள்வி, அதற்குண்டான பதில். முருகப்பெருமானுக்கு விசேஷ நட்சத்திரங்கள் மூன்று, அது எவை அப்படின்னு கேட்டிருந்தேன் இல்லையா? விசாகம், கிருத்திகை, புஷ்யம், அதாவது பூசம். இந்த மூன்று நட்சத்திரம் முருகப்பெருமானுக்கு விசேஷ நட்சத்திரம். இன்றைய தினத்துக்குண்டான கேள்வி, ஹோரை என்றால் என்ன? இந்த கமெண்ட்ஸ் பாக்ஸில் போடுங்க. நாளைக்கு இதற்கு உண்டான பதில்களை பார்க்க போகிறோம். சரி, இன்றைய தினத்தில் நாள் எப்படி இருக்கிறத பார்ப்போம். 20/6/2021 ஸ்ரீபிளவ வருஷம், ஆணி மாதம், ஆறாம் திருநாள், ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. மதியம் 3:41 வரை பின்பு சுவாதி. இன்றைய திதி தசமி. மதியம் 12:42 வரை பின்பு ஏகாதசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி ரேவதி மீனராசி. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை. ராகுகாலம் மாலை 4:30 முதல் 6 வரை. யமகண்டம் மதியம் 12:00 முதல் 1:30 வரை. இது விசேஷகரமான தசமி. தசமி முடிஞ்சு ஏகாதசி சேரக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினம் உண்டு. ஆக இன்றைய தினத்தில் பாபஹர தசமின்னு சொல்லுவாள். பாபஹர தசமி அன்னைக்கு சுவாமியினுடைய நாமங்கள் சொல்லிக்கிறது, ஜபங்களை ஜபிக்கிறது ரொம்ப விசேஷகரமான பலன்களை கொடுக்கும்னு சொல்லுவாள். சரி, இன்றைய தினத்தில் நட்சத்திர பிறந்தநாள், தேதி பிறந்தநாள் கொண்டாடுறவளுக்கு புது யுகம் ராசி பலன் நிகழ்ச்சியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு 12 ராசிக்கு உண்டான அற்புதமான பலாபலன்களை இதோ பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களை பெருமை பெயரக்கூடிய நல்ல நாள். நல்ல விஷயத்தை மற்றவா பாராட்டலைனாலும் உங்களை நீங்களே பாராட்டிப்பேன். ஏன்னா பரவாயில்ல, இவ்வளோ அழகாக சமாளிக்கிறோமா, இவ்வளோ அழகாக நம்மளுக்குள்ளே பாராட்டுதலை தெரிவித்து கொண்டு நீங்கள் செயல்படுத்தக்கூடிய தேவையான விஷயத்துக்காக பண வரவுகள் வரும். முடிஞ்ச வரைக்கும் சிக்கனமாக இருந்து நிறையா விஷயத்தை செயல்படுவேல் அது ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். புதிய தொழில் பற்றிய சிந்தனை உங்களுக்கு மன திருப்தியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். பார்ட்னர்ஷிப் இருந்தது, இப்போ தனித்துவமாக பண்ணலாங்கிற ஒரு எண்ணம் பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடியதாக இருக்கும். மேல் படிப்பு விசேஷகரமான பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என்ன ஆறு, நிறம்வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகா விஷ்ணு வழிபாடு, விற்று வழிபாடு. ரிஷபராசி என்பர்களே, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். நல்ல மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் பெறுவீங்க. அதே மாதிரி டைப்பிஸ்டாக இருந்துருக்கிறவங்க, கம்ப்யூட்டர் சம்மந்தமான துறைகளில் இருந்துருக்கவங்க, பேங்க் சம்மந்தமான துறையில் இருந்துருக்கிறவங்க, ப்ரைவேட் கம்பெனின்னு நல்ல பொறுப்புகளில் இருந்துருக்கிறவங்க, இருக்கக்கூடிய சின்ன சின்ன சிக்கல் வேலை வாய்ப்பில் இருக்கிறத அழகாக சமாளித்து ரொம்ப அழகாக மேற்கொள்வீங்க. உங்களால் முடிஞ்ச 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. அதே சமயத்தில் அன்னதானம் போடுற வழக்கங்கள், யாருக்கேனும் நம்ம வந்து பார்த்துட்டேன்னா உதவின்னு கேட்டு வரவாளுக்கு உதவி செய்யக்கூடிய விஷயங்கள் நம்ம மன திருப்தியை தரக்கூடியதாக நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக திருமண காரியங்கள்லாம் எடுத்தவா இருக்குது. திருமண காரியம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் பார்த்திங்கன்னா 6, நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பிள்ளையார் வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு, வெற்றி வழிபாடு. மிதுனராசி நேயர்களே, போட்டி போட்டு சில காரியத்தை செய்யக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல மாற்றங்கள் உண்டு. உயர் பதவிகளுக்குள்ளாக எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு படிப்படியாக உயர் பதவிகள் உண்டு. அரசாங்க உத்தியோகத்திலிருந்து இடமாற்றம், அதே சமயத்தில் நல்ல பொசிஷன் எதிர்பார்த்துருந்தவர்களுக்கு நிச்சயம் கைகூடக்கூடியதாக இருக்கும். ஐஏஎஸ் ஐபிஎஸ் படிக்கணும், நல்ல நிலைமைக்கு நான் வரணும், பெரிய ஒரு பொறுப்புகளில் வரணும்னு படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு அந்த என்ட்ரன்ஸுக்கெல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவருக்கு நிச்சயம் உங்களுக்கு கைகூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் நிறைய தடங்கல்கள் யதார்த்தமாக லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுவீங்க. தடங்கள் இல்லாமல் ஒரு காரியத்தில் சரித்திரம் படைக்க முடியாது. இன்றைக்கி சரித்திரம் படைத்தவங்க எல்லாமே பல தடங்கல்களை மீறி வந்தவங்க தான். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7, நிறம் பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மீனாட்சி வழிபாடும், குலதெய்வ வழிபாடும், வெற்றி வழிபாடு. கடகராசி என்பர்களே, யதார்த்தமான கவலைகள், யதார்த்தமான பயம், அதாவது லைஃப் பிரச்சனையை தினப்பிரச்சனையாகவும் தினப்பிரச்சனையாக லைஃப் பிரச்சனையாகவும் எடுத்துக்கும் பொழுது இந்த குழப்பங்கள் இருக்கும். தாண்டி வருவீங்க, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரம் எனக்கு தூக்கம் வரல, எனக்கு வந்து உடம்பு ஆரோக்கியமாக இல்லை, இதுக்கு நம்ம தான் காரணம், நம்ம உடம்பை நம்ம தான் பார்த்துக்கணும். சுவர் இருந்தால் தான் சித்திரம் வரைய முடியும். ஆக நம்ம ஆரோக்கியத்தையும் நம்ம மேற்கொண்டுக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். பிறருக்காக வருத்தப்படுறத விட நமக்காக என்ன வருத்தம், நமக்காக என்ன விஷயத்தை நம்ம மாற்றிக்கொள்ளணும்னு நினச்சி பாருங்கள். பெரிய மாற்றங்களை உங்களுக்குள்ளே குறிக்கக்கூடியதாக இருந்துருக்கும். திருமண காரியங்கள் கைகூடக்கூடியதாக இருக்கும். ரொம்ப நாள் தடங்கலான விஷயங்கள் ஒவ்வொன்றாக 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 நடக்கும்.
லாப நஷ்டத்தை ரொம்ப குறியாக பார்க்காதீங்க. ஒரு சமயம் லாபம் வரும், ஒரு சமயம் நஷ்டமும் யதார்த்தமாக வரையும். ஆர்டிஸ்ட்டாக இருந்துட்டு இருக்கிறவங்க, டான்ஸு கொரியோகிராஃபர் பண்ணிட்டு இருக்கிறவங்க, டான்ஸ் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க அனுகூல்யம் கூடி வரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் திருத்தணி முருகப்பெருமான் வழிபாடு விசேஷ வழிபாடு இன்றைய தினம். சிம்மராசி அன்பர்களே, வெற்றி உண்டு, நல்ல காரியங்கள் நடக்கிறதுக்குண்டான அற்புதமான நாள். ஒரு கம்பெனியில் புதிய பொறுப்புகள் ஏற்றுவா, புதுசாக திருமணம் ஆனவா, அதே சமயத்தில் பார்த்துட்டேன்னா புதுசாக பிஸ்னஸ் தொடங்கின வாழ்க்கலாம். அந்த புது விஷயங்கள்லாம் உங்களுக்கு அனுகூல்யம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நல்ல தடங்கள் இருந்த காரியங்கள்லாம் போய் இப்போது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒவ்வொன்றாக ஒவ்வொன்றாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளியூர் பிரயாணம் பற்றி சிந்திப்பீங்க. வீட்டில் நடக்கக்கூடிய திருமண காரியம், சீமந்த கல்யாணம் அதே சமயத்தில் பார்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால், எதனா விசேஷம், காது குத்துறது, மொட்டை அடிக்கிறது, குழந்தைகளுக்கு உண்டான சில படிப்பு, சில விஷயங்களை பற்றி நீங்கள் உட்காந்து பேசுவீங்க. இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. சிம்மராசி அன்பர்களே, கன்னிராசி நேர்களை, அன்பும் ஆதரவும் கூடி வரத்துக்குண்டான நல்ல நாள். ரொம்ப நாளாக பார்க்காத நண்பர்களை சந்திக்கும் போது ஒரு மன சந்தோஷங்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சித்திர நட்சத்திரத்திற்கவா பிரயாணத்தை தவிர்த்துக்கணும். பண விஷயங்களில் கவனம் என்பது தேவை. கையெழுத்து போடும்போது கவனம் என்பது தேவை. ஆட்டியாக பேசும்போது கவனம் என்பது தேவை. ஹஸ்தம் உத்திர நட்சத்திரத்துக்கு அமோகமான பலன்கள் உண்டு. பிரிந்தவர்கள் ஒன்று சேருவார்கள். நடக்காதுன்னு நினச்ச காரியங்கள் கூட உங்களுக்கு அற்புதமாக நடந்துவிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 6 நிறம் வெண்மை. வழிபாட்டுக்குண்டானது வேங்கடநாத சுவாமி வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. துளாராசி நண்பர்களே, பணவரவுகள் தேடி வரக்கூடிய நல்ல நாள். வியாபார விஷயங்கள் அனுகூல்யம். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் நடத்திட்டு இருக்கவா, மார்க்கெட்டில் ஹோல்சேல் விற்பனையில் இருந்துகிட்டு இருக்கவா, அதே சமயத்தில் பாத்திரம் சம்மந்தமான விற்பனையில் இருந்துருக்கவா, ஃபேக்ட்ரி ஃபவுண்ட்ரி வச்சுட்டு இருக்கிறவா, சின்ன சின்ன தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்கிறவா, அதே சமயத்தில் ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி பண்ணி அதுக்கப்புறம் அதை பிக்காக பெருசாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். சில நல்ல காரியங்கள்லாம் தட்டி போச்சுன்னு கவலைப்படாதீங்க. நிச்சயம் உங்களுக்கு அனுகூல்யம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். தெய்வீக நம்பிக்கை, தெய்வீக பிரார்த்தனைகள்லாம் நிச்சயம் உங்களுக்கு லாபகரமாகவும் அதே மாதிரி வெற்றிகரமாகவும் கூடி வரக்கூடியதாக இருக்கும். இந்த தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு விசேஷ வழிபாடுன்னு இன்றைய தினம். விருச்சிகராசி என்பர்களே, நிம்மதியான நாள். ஒரு சில காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பண்ணுவீங்க, அது உங்களுக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் பெரிய நபர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு பெருகக்கூடியதாக இருக்கும். ஃபோனில் பேசுகிறது அல்லது அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள், சோஷியல் மீடியாவில் இருந்துகிட்டு இருக்கிறவங்க, யூடியூபராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க பார்த்துட்டிங்கன்னா மேலும் பிரபல்யம் ஆகிறதுக்குண்டான சூழ்நிலைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். ஒரு காரியத்தை செய்யும் பொழுது இது பிறருக்கு பயனுள்ளதாக இருக்கான்னு பார்த்து செய்யுங்க, அது உங்களுக்கும் பயனுள்ளதாக மாறும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குபேரர் வழிபாடு, வெற்றி வழிபாடுங்க. விருச்சிகராசி என்பர்கள், தனுராசி நேர்களே, சின்ன சின்ன காரியங்களை கொஞ்சம் கவனமாக பண்ணணும். நம்ம யதார்த்தமாக நல்ல விஷயங்கள் பண்ணும்போது 4 பேர் பார்த்துட்டேன்னா கூட இருந்து அதவே மாற்றி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. யாராக பற்றி யதார்த்தமாக பேசுவே அதை போய் அப்படியே மாற்றி சொல்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் இல்லாத நபர்களை பற்றி பேசுகிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. சில காரியங்கள்லாம், தொழில் பற்றிய விஷயங்கள்லாம் நல்லபடியாக உங்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்குது. பெரிய பெரிய ஆராய்ச்சி பண்ணவங்க, அதே மாதிரி இதை கண்டுபிடிச்சவங்க, எனக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து நான் வந்து இதை சமர்ப்பிக்கிறேன், எனக்கு நிச்சயமாக இதுக்கு ஒரு நல்ல ஒரு இது கிடைக்கும் அப்படின்னு நினச்சவாளுக்கு நம்பிக்கையோடு இருங்க. பெரிய மாற்றங்கள், முன்னேற்றங்கள்லாம் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 3 நிறம் மஞ்சள். வழிபாட்டுக்குண்டானதே தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு விசேஷ வழிபாடு. மகரராசி என்பர்கள், உற்சாகமான நாள். இதெல்லாம் இந்த காரியத்தெல்லாம் மனசில் நினச்சிருக்கேன், இதெல்லாம் நடந்ததுன்னா போதும், நான் எப்பவும் செட்டில்டு. நிறையா விஷயம், நிறையா தொழில் பற்றிலாம் சிந்திச்சிருக்கேன்னு சொல்லக்கூடிய எல்லா காரியங்களும் உங்களுக்கு திருப்திகரமாக நடக்கும். சார் இவன் படித்தா போதும் சார், அது எனக்கு போதும்னு சொன்னவா படிப்பு நல்லபடியாக வரும். கல்யாணம் ஆனால் போதும் சார், கல்யாணம் வேலை கிடச்சா, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை ஃபோக்கஸ் பண்ணி நிறுத்திருக்கிறவளுக்கு அந்த காரியத்தில் ஒரு நல்ல செய்தியாக வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். இன்றைய தினத்தில் பக்தி துணை நிற்கும். வீட்டில் சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணுவேல், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைவேல். யதார்த்த பிரச்சனையை பெரிய பிரச்சனையாக எடுத்துக்காதீங்க. வீட்டு பிரச்சனையை மூணாவது மனுஷாக்கிட்ட கொண்டு போய் அதை நினைக்காதீங்க. இன்றைய தினத்தில் கோவப்படுறதை அறவே தவிர்த்துக்கோங்க. அவசரப்பட்டு ஒரு காரியத்தை பண்ணுறதையும் தவிர்த்துக்கோங்க. பதறாத காரியம் சிதறாதுன்னு சொல்லுவாள். ஏன்னா செவ்வாய் உங்களுக்கு அப்படி இருக்கங்காட்டி சின்ன சின்ன விஷயத்தை வேகமாக பண்ணுவீங்க, அப்படி கிடையாது. அது ரிசல்ட்டும் நீங்கள் மெதுவாக பண்ணாலும் அப்படி தான் இருக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறப்பட வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய நரசிம்மர் வழிபாடு, வெற்றி வழிபாடு. கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய விடாமுயற்சி நல்ல வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்ட தோல்விகள் பார்த்தீங்களா, இது வந்து வெற்றிக்கு ஒரு பாடமாக இருக்கும்னு சொல்லுவாள். இது நம்மக்கிட்ட தான் தப்பு, நான் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கலாம்னு சொல்லிவிட்டு சில வேலைகளை விட்டுட்டேன், அதனால் இது ஏற்பட்டது.
இப்போ இனிமே கிடையாது நான் ரொம்ப தெள்ளத்தெளிவாக சூக்ஷமாக இருப்பேன் அந்த மாதிரி நிறைய காரியங்கள் எடுத்து பண்ணுவீங்க பெரிய பெரிய பொறுப்புகளில் வகிச்சுட்டு இருக்கிறவளுக்கு தெய்வ அனுகிரகங்கள் நாலு பேருக்கு உதவி செய்யக்கூடிய வாய்ப்புகளை இறைவன் தருவார் இந்த தினத்தில் பார்த்துட்டேன்னா ஆரோக்கியத்தை முக்கியத்துவம் கொடுப்பீங்க விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும் சில பேர்கிட்ட கடுமையாகும் சில பேர்கிட்ட யதார்த்தமாகவும் இருப்பேன் இந்த தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் பார்த்துட்டிங்கன்னா நான்கு நிறம் காவி வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஸ்ரீகாளி வழிபாடு வெற்றி வழிபாடு மீனராசி என்பர்களே ஆக்கப்பூர்வமாக சில காரியத்தை செய்யக்கூடிய அற்புதமான நாள் இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் கவனம் என்பது தேவை சின்ன சின்ன காரியங்களில் பார்த்துட்டோம்னா டக்குன்னு முடிவெடுக்கிறதோட பெற்றவங்ககிட்ட குருமார்கள்கிட்ட கேட்டு பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும் நம்ம யோசனை ஒரு விதமாக இருந்துன்னு இருக்கும் ஆனால் அது யதார்த்தமாக நட்சத்திரம் செல்ல நாள் செல்லும் போது அது தப்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் பிரயாணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது அதே சமயத்தில் ஒரு விஷயத்தை இங்கேருந்து அங்கே சொல்லும்பொழுது நீங்கள் நல்லபடியாக சொல்லுவேன் ஆனால் அது போகும்பொழுது பார்த்துட்டுலாம் மாற்றி போகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்திக்கிடும் இவங்க அப்படி சொல்லிட்டாங்க இப்படி சொல்லிட்டாங்க மற்றவங்க சொல்லும்போது அதை வாங்கவே வாங்காதீங்க உங்களுக்கு தெரியும் நீங்கள் எப்படின்னு ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் உங்களோட செயல்பாடுகளை மாற்றிக்கொள்ளுங்க இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஏழு நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு வெற்றி வழிபாடு பனிரெண்டு ராசிக்கு உண்டான பலாபலன்கள் பார்த்துட்டோம் அடுத்தது ஆன்மீக தகவல் இன்றைக்கி ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் நமக்கு ஒருத்தங்க வந்து ஹாரஸ்கோப் பார்க்க வரும்போது அவங்க சொன்ன ஒரு விஷயம் அதாவது ஃபோன் அப்பாயின்மெண்ட் எடுத்து அவங்க சொல்லும்போது ஒரு சொன்ன விஷயம் சார் இதை நீங்கள் சொல்லி பாருங்கள் சார் நிச்சயமாகவே நான் என் லைஃப்பில் வெற்றி பெற்ற மாதிரி ஆன்மீக தகவல் இதை கேட்டுட்ருக்கேன் ஏன்னா உங்களுடைய வார்த்தையே நிறையா பேர் கேட்டுட்ருக்காங்க இது எல்லாத்துக்கும் ஒரு வெற்றி ஆகட்டும் சார் அப்படின்னு சொன்னாங்க நரசிம்மர் தீபத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நிறைய தோல்வி மன கஷ்டங்கள் இது நடக்கலை அது நடக்கலைன்னு ரொம்ப வருத்தப்பட்டவங்க இருக்காங்க பார்த்திங்களா அவங்களுக்கெல்லாம் பெரிய மாற்றங்கள் கொடுக்குற அளவுக்கு இருந்துருக்குமாம் உதாரணமான அவங்களுக்கு இந்த விஷயத்தை அவங்க சொன்ன விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க லைஃப்பில் ஏற்பட்டது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் ரொம்ப உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவங்க வந்து வேலைவாய்ப்பை இழக்க நேரிட்டுது வேலைவாய்ப்பை இழக்க நேரிட்டதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா அவங்ககிட்ட இருக்கக்கூடிய காசுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிது அவங்க இருக்கிற காசை சேவிங்கெல்லாம் எடுத்து செலவு பண்ண ஆரம்பிக்கிறது செலவு பண்ண ஆரம்பிக்க செலவு பண்ண ஆரம்பிக்க செலவு ஜாஸ்தி ஆகுது செலவு ஜாஸ்தி ஆக என்ன பண்ணாங்க அவன் நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு அந்த நகையெல்லாம் அப்படியே செலவாகிடுது இது என்ன ஆகிடுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா காலப்போக்கில் அவங்களுடைய தெரிஞ்சவங்க சொந்த பந்த இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு கட் ஆகிடுது ரொம்ப ஐடியலாக ஃபீல் பண்ணி மன சோர்வலாக ஆனாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருந்திருக்காங்க திடீர்னு இவங்களுக்கு அசரீதியாக ஒரு விஷயத்தை கேட்டிருக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நரசிம்மருக்கு பஞ்சதீபம் ஏற்றுறது ரொம்ப விசேஷம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்காங்க அதாவது மனசில் இவங்களுக்கு ஒரு அசதி மாதிரி அவங்க மனசில் பட்டிருக்கு அவங்க அதுலேருந்து ஏற்ற ஆரம்பித்தாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சு வெத்தலை இந்த அஞ்சு நுனியும் பார்த்திங்கன்னா கிழக்கில் வடக்க பார்த்துருக்கணும் அஞ்சு வெத்தலையில் அஞ்சு தீபங்கள் ஏற்றணும் அஞ்சு தீபங்கள் அஞ்சு தீபமும் நெய் தீபமாக ஏற்றுறது அப்படி அந்த நரசிம்மருக்கு டெய்லி நெய் தீபமாக வாரத்தில் ஒரு நாள் இவங்க என்ன பண்ணுறாங்க பானகம் வச்சு சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறாங்க இதை தொடர்ந்து டெய்லி ஏற்றிட்டு வராங்க ஆனால் இவங்க சொன்னது எப்படின்னு கேட்டிங்கன்னா நான் காலையில் ஏற்ற மாட்டேன் சாமி நான் எப்போவுமே இரவு பார்த்துட்டேன்னா சாயந்தரம் ஏழு மணிக்கு குளிச்சுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் உட்காந்து பூஜை பண்ணதுக்கப்புறம் இந்த விளக்கு ஏற்றுவேன் அப்படின்னு சொன்னாங்க உங்கள் சௌகரியம் நீங்கள் பாருங்கள் ஏன்னா நீங்கள் வேலைக்கு போகும்போதோ அல்லது உங்கள் சௌகரியம் பார்த்துட்டு இந்த தீபங்கள் டெய்லி ஏற்றணும் அப்படி டெய்லி ஏற்ற லக்ஷ்மி நாராயண வீட்டில் வந்து நல்ல மாற்றங்கள் எங்கள் உடம்பு முதல்ல சரியாச்சுங்க நான் ஒரு சித்த மருத்துவரை பார்த்தேன் அந்த மருத்துவர் வந்து எனக்கு கைட் பண்ணார் என் உடம்பு ஆரோக்கியமாச்சு திருப்பி நான் என்ன பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேலை வாய்ப்புக்காக அப்ளை பண்ணேன் டக்குன்னு எனக்கு வேலை வாய்ப்பு கிடச்சிது அடுத்தது திருப்பி நல்ல சம்பாத்தியம் அது கூட சேர்ந்து பார்த்துட்டிங்கன்னா ஜாப் ஒர்க் ஃப்ரீலான்சராக ஒர்க் பண்ணேன் அதில் எனக்கு பணம் வந்தது நான் என்னென்ன நகையை வச்சேனோ அதெல்லாம் மீட்டேன் திருப்பி என் லைஃப்பில் கொஞ்சம் கொஞ்சமாக மாறினேன் என்ன மாதிரி நிறையா பெண்கள் கஷ்டப்பட்டுருக்கவா சிங்கிள் பேரண்ட்டாக இருந்துருக்கவா குடும்பத்தில் நிறையா சம்பாதிச்சு திருப்பி இழந்து கஷ்டப்பட்டுருக்கிறவளுக்கு இந்த விஷயம் ரொம்ப உதவிகரமாக இருக்கும் எனக்கு அசரதியாக வந்த இந்த அற்புதமான இந்த பூஜையை நான் பண்ணி வெற்றியாக இருக்கேன் என் சொந்த பந்தங்களுக்கு சொல்லியிருக்கேன் சில காரியங்கள்லாம் வெற்றி அடைஞ்சாச்சுன்னா அதை மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க ஆனால் நான் உங்ககிட்ட சொல்கிறேன் சார் இதை நீங்கள் எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் பெரிய பயனாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவர்கள் சொன்ன அற்புதமான இந்த வழிபாடை இன்றைக்கி நான் உங்ககிட்ட கொண்டு வந்து சமர்ப்பிச்சிருக்கேன் நீங்கள் இதை செய்து பாருங்கள் வெற்றி தரக்கூடிய இந்த நரசிம்மர் வழிபாடு பஞ்ச தீப வழிபாடு நரசிம்மருடைய பஞ்ச தீப வழிபாடு விசேஷகரமான வழிபாடு இந்த வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அற்புதமான பலன்கள் கிடைக்கும்னு சொல்லலாம் சரி இது கூட சேர்ந்து ரெண்டு விதமான விஷயத்தை உங்களுக்கு சொல்லணும் ஸ்டார் அஸ்ட்ராலஜியில் பார்த்தீங்கன்னா அஞ்சு பேஜ் முடிஞ்சு இப்போ ஆறாவது பேஜ் நம்ம வந்து தொடங்க போகிறோம் வரக்கூடிய புதன்கிழமை படிப்புக்கு உண்டான கிரகம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன் இல்லையா வரக்கூடிய புதன்கிழமை ஆறாவது பேட்ச் தொடங்கும் இதில் வந்து பெண்கள் மற்றும் நிறைய
வயசானவங்க எல்லோரும் இதை படிக்கிறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ் தாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் பார்த்திங்கன்னா ஸ்டார் அஸ்ட்ராலஜி, மகேஷ் ஐயர் ஸ்டார் அஸ்ட்ராலஜி. இது 10 நாள் வகுப்பு, ரொம்ப விசேஷகரமான வகுப்பு. உங்களுக்கு அஸ்ட்ராலஜியே தெரிய வேணும்னு அவசியம் கிடையாது. லைஃபை சேஞ்ச் பண்ணக்கூடிய, அதாவது மாற்றக்கூடிய ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியான வியூ, டெக்னிக்காக எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறது, இது அத்தனையும் நம்ம வந்து இதில் சொல்லிக் கொடுப்போம். இது ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால், இப்போ ஸ்ரீயந்திரம் வகுப்பு ரொம்ப அழகாக நடந்துட்டுருக்கு. இதனுடைய தொடர்ச்சியாகவும் வேறு விஷயத்தை வந்து நம்ம கொண்டு வர போகிறோம். அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா, பௌர்ணமி அன்னைக்கு 24ஆம் தேதி பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பண்ணக்கூடிய துர்கா சப்தசதி பாராயணம் ரொம்ப விசேஷகரமான பாராயணம். அது கூட ராஜ மாதங்கி ஜபம், தொழிலுக்கு உண்டான அற்புதமான பிரார்த்தனை. இதெல்லாம் சேர்ந்து நான் புக் பண்ணிக்கணும். இதோட டீட்டெயில்ஸ் எனக்கு வேணும். 7397394829 தொடர்பு கொள்ளுங்கள், டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. நீங்கள் உங்களையும் அதில் பார்ட்டிசிபெண்ட்டாக பண்ணிக்கோங்க. சரி, இன்றைய தினத்தில் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், அற்புதமான இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி முழுமையாக நரசிம்ம தீபத்தோடு இதை பூர்த்தி பண்ணியிருக்கோம். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலார்த்த மகேஷ். வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகர. நன்றி.